ஐபிஎல் 2020 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்துருக்கு. இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ் மாரிஸ்க்கு வந்து பயங்கரமான போட்டி நிலவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட பேர் ஏலத்தில் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிறிஸ் மாரிஸ் எடுத்த ஆர்சிபி தான் ஃபஸ்ட்டு கை தூக்குனாங்க. ஆர்சிபிக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை கை தூக்குனாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரைக்கும் மாற்றி மாற்றி கை தூக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பஞ்சாப் அணியும் ஆர்ஆர் அணியும் உள்ள பூந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 16 கோடி 25 லட்சம் வரும்போது பஞ்சாப் அணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால ஆர்ஆர் அணி கிறிஸ் மாரிஸை எடுத்துட்டாங்க. கிறிஸ் மாரிஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 10 கோடிக்கு மேலே ஏலத்தில் எடுக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஐபிஎல்ல ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர் எடுத்ததுனால ஆர்ஆர் அணிக்கு இன்னும் பயங்கரமான பலம் கூட்டிடுச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். இது மூலமா பார்த்தீங்கன்னா கிறிஸ் மாரிஸ் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன்ல அதிக விலைக்கு போன பிளேயர் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் அதிக விலைக்கு போன பிளேயராக இருந்தாரு. இப்போ அவரை தோக்கடிச்சுட்டு கிறிஸ் மாரிஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு.